அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கடகராசி என்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. உடன் பிறப்புகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனியின் மீது விழுகிறது. எனவே கடுமையான சூழ்நிலை கொஞ்சம் மாறும். கொடுக்கல் வாங்கல்களில் சரளமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். குடும்ப முன்னேற்றம் கூடும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சிம்மத்தில் உள்ள செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வரலாம். ஜூலை 4 கடகராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சொந்த வீட்டிலே சஞ்சரிப்பதால் சகோதர உறவு பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தூர தேச பயணங்கள் கைகூடும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதனால் பிரபலமாகும் யோகமும் உண்டு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை உண்டு. உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரலாம். மாணவ மாணவிகள் தங்களுடன் பயிலும் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். கடகராசி மாணவர்கள், படிப்பில் அதிக அக்கறை காட்டுங்கள். படித்தால்தான் எதிர்காலம் உண்டு என பெற்றோர்கள் மிரட்டுவார்கள். நீங்கள் விளையாட்டு பிள்ளையாக இருப்பீர்கள். இருந்தாலும் டெக்னிக்கல் தொடர்பான படிப்பில் நாட்டம் உருவாகும். குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வேலை பார்த்து கொண்டே படிப்பீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு, புத்தகம், சான்றிதழ் பெறுவீர்கள். மாணவ பருவத்திலேயே சேவை செய்யும் எண்ணமும் அதற்கான வாய்ப்பும் உருவாக்குவீர்கள். சிலருக்கு சட்டம், நர்சிங், பேங்கிங், மொழியியல் பாடங்கள் படித்து தேர்வீர்கள். உயர் படிப்பு சிறப்பாக அமையும். உங்கள் படிப்புக்கு அரசியல்வாதிகள் உதவுவார்கள். கடகராசி பெண்கள், படிப்புக்கேற்ற நல்ல வேலை அமையும். நீங்கள் வேலை பார்ப்பதால் வரன்கள் போட்டி போடுவார்கள். உங்கள் வருமானம் கணவருக்கும் கணவர் குடும்பத்திற்கும் பெரிய உதவியாக இருக்கும். ஆதலால் மாமியார் குடும்ப பாசம் கிட்டும். ஃபீல்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற முன்னேறிய நாட்டின் வேலை வாய்ப்புக்காக தேர்வு எழுதுவீர்கள். வெற்றியும் விசாவும்
வேலையும் கிடைக்கும். மீடியா தொலைக்காட்சியில் நடிப்பதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் அமையும். பாட்டு, சங்கீதம், நடனம், அழகு கலைகளை கற்றுக்கொள்வோம். சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டுமென்ற எண்ணம் தலை தூக்கும். அதற்கான பல முயற்சிகளை எடுப்போம். பெற்றோர்களுக்கு உதவி செய்வீர்கள். அவர்கள் உங்கள் மேல் அதிக பாசமாக நடந்து கொள்வார்கள். கடகராசி தொழிலாளர்கள் கடினமாக உழைப்பீர்கள். திடீரென வேலை மாற்றங்கள் உருவாகும். மாற்றங்களை மனமுற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். உயர்வு கிடைக்கும். வேலையில் மனப்பூர்வமாக இயங்கினால் பணப்பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. கடன் அடையும். உடன் பணி செய்யும் நண்பர்கள் தேவைக்கு உதவிகள் செய்வார்கள். இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டுவீர்கள். தொழிலாளர்கள் சங்கம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக நடக்கும். உறவுகளிடமிருந்து கல்யாணத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கடகராசி கலைஞர்கள் நவீன கலைகள் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை கவருவதற்கு முயற்சி செய்வீர்கள். திரைப்படம் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள், கேமரா, டைரக்டர் என பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்து பிரம்மாண்டமான தொடர்கள் உருவாக்குவீர்கள். விளம்பரதாரர் மத்தியில் உங்கள் படைப்பிற்கு மரியாதை கிடைக்கும். இதுவரை பெட்டியில் முடங்கி கிடந்த திரைப்படம் வெளியிட்டு வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அரசியல்வாதிகள் போட்டி பொறாமை தலை தூக்கும். எதிர்கட்சிகள் பல இடத்தில் இருந்து வரும். எனினும் அருமையாக சமாளிப்பீர்கள். திடீரென கட்சி மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி மாறுவது மூலம் பழைய வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். உங்களை பாதுகாத்து கொள்வீர்கள். சென்ற இடத்தில் விசுவாசமாக நடந்து செல்வாக்கை உயர்த்துவீர்கள். கடகராசி புனர்பூசம் 4 பாதம் ஸ்ரீராமரின் நட்சத்திரம். படித்த படிப்புக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். கிடைத்த வேலையில் உங்கள் திறமையை காட்டுவீர்கள். குடும்ப சூழ்நிலை அறிந்து சில கஷ்டங்களை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள். மனைவியின் மேல் அதிக அன்பு வைத்திருப்பீர்கள். குழந்தை செல்வம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மிகவும் சிறப்பாக அமையும். எதிர்பாராமல் தொலைதூரம் சென்று வேலை பார்க்க வேண்டிய நிலை வரும். வரவு வருவதால் துணிந்து விடுவீர்கள். செலவுகள் குறைப்பீர்கள். சில சேமிப்புகள் உருவாக்குவீர்கள். மனைவி வழி உறவுகள் உதவிகள் செய்யும். பண பற்றாக்குறை அகலும். பூச நட்சத்திரக்காரர்கள் சாதிக்க துடிப்பீர்கள். பல கஷ்டங்களை நேராக சந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். போட்டிகள் கண்டு கவலை கொள்ள மாட்டீர்கள். உழைப்பு நேர்மை உங்கள் தாரக மந்திரம். பல போட்டிகளுக்கிடையே வேலையை பெற்று விடுவீர்கள். பணம் தாராளமாக வரும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்வீர்கள். மருத்துவ விவசாய தொழில் வருமானத்தை கொடுக்கும். சில வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்தாலும் அவற்றை புறக்கணித்து உள்நாட்டில் குடும்பத்துடன் இருந்து வேலை பார்ப்பீர்கள். கூட்டு குடும்பத்தை உருவாக்குவீர்கள். சகோதர சகோதரிகளிடம் பாசம் காட்டுவீர்கள். வழக்கு வெற்றியை நோக்கி பயணம் செய்யும். இருந்தாலும் கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடித்து விடுவீர்கள். உங்கள் துணைவியாருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மகள் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவீர்கள். சில மனிதர்களிடம் இருந்து ஒதுங்கி வாழ்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமை ஒன்றையே மூலதனமாக்குவீர்கள். இரவு பகல் பாராமல் உழைத்து உயர்வீர்கள். ஒருவேளை போனாலும் உடனே அடுத்த வேலையில் சேர்ந்து விடுவீர்கள். ஊர் விட்டு ஊர் குடும்பத்துடன் மாறி தொழிலை ஆரம்பிப்பீர்கள். குடும்பத்தினர் அனைவரும் உதவுவார்கள். மறு திருமண வாழ்க்கை யோகமாக அமையும். பெரிய நிறுவனத்திற்கு வீட்டில் இருந்து வேலை செய்வீர்கள். வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். சில உறவுகளிடம் இருந்து ஒதுங்கியே இருப்பீர்கள். திரைப்படம் மீடியா வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டரிங் அழகு நிலை தையல்கள் கற்றுக்கொண்டு தொழில் முயற்சி எடுப்பீர்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கவலை உனக்கில்லை என்று ஒற்றுக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு. பரிகாரங்கள் புனர்பூசம் 4 பாதம் திங்கட்கிழமை வீட்டில் மகாலட்சுமி காயத்ரி 60 முறை பிரயாணம் செய்யுங்கள். செல்வம் செழிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் அன்று 10 அவதார திருவுருவங்கள் பார்த்து வழிபடுங்கள். வாழும் வாழ்க்கை சிறப்படையும். பூச நட்சத்திரம் இல்லத்து அரசியை தினமும் சுக்கர ஹோரையில் விளக்கேற்றி பால் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்யுங்கள். வீடு இடம் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். பூச நட்சத்திரம் அன்று சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். மனதில் உள்ள பிரச்சனை அகலும். ஆயுள நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் அன்று அஷ்டநாகர் ராஜாராணி நாகருக்கு மஞ்சள் தூவி வழிபட்டால் மங்கள காரியம் நடக்கும். புதன்கிழமை புதன் ஹோரையில் ஆனந்த சயன பெருமாளை வழிபட்டால் நல்ல தொழில் அமையும்.